சல்மா, இதில் வந்து ரெண்டு கேள்விகள். ஒன்று, இப்போ வந்து போர்டை மட்டும்தான் மாற்றிருக்கிறீங்களா, அல்லது விரைவில் அங்கே போய் அங்கேயே சட்டப்பேரவையில் வந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்துவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக அதை எடுத்துக்கலாமா? முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொரோனா வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கு. இப்போ மூன்றாம் அலை வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோட ரொம்ப பயத்தோட வந்து உலகமே இருக்கு. நம்மளும் மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். இந்த சமயத்துல வந்து நீங்க போய் ஹாஸ்பிட்டல் ஒரு கட்டடத்தை சட்டமன்றத்துக்கு உடனே மாத்துவீங்களா அப்படின்னு கேக்குறதே வந்து நிச்சயமா நியாயம் இல்லாத ஒரு கேள்வியா நான் பாக்குறேன். நம்ம இன்னைக்கு கிண்டியில 250 கோடி ரூபாய்க்கு பல்நோக்கு மருத்துவமனையை கட்டுறதுக்கு பணம் ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம வேலைகள் நடக்க போகுது. நமக்கு தேவையான சமயத்துல நம்ம இந்த சமயத்துல நம்ம யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ண போறதில்லை. எங்களுடைய முதலமைச்சர் அதைதான் சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவையே தேவையா இருக்கு. நம்ம வந்து முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்னா நம்ம வீடு எப்படி கட்டுவோம், எங்கே பாத்ரூம் இருக்கும், எப்படி வசதிகள் இருக்கும், ஹால் எங்கே இருக்கும், ஆபீஸ் ரூம் எப்படி இருக்கும், நமக்கு வரவேற்பறை எப்படி இருக்கும், கிச்சன் எங்க இருக்கும், அப்படிதான் அந்த அந்த புதிய சட்டமன்றம் வந்து சட்டப்பேரவை வந்து கட்டப்பட்டது. அலுவலர்கள் நிமித்தமாக கட்டப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அது. நீங்க அதை வந்து ஹாஸ்பிட்டலுக்குன்னு சில வேறு வேறு விதமான பயன்பாட்டு முறைகள் இருக்கும், அதற்கேற்ற மாதிரியான கட்டடக்கலை இருக்கு. அதுதான் நம்ம வந்து செய்ய முடியும். நீ திடீர்னு வந்து அலுவலகத்துக்காக கட்டப்பட்ட ஒரு இடத்த வந்து ஹாஸ்பிட்டலா மாத்துறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து நம்ம யாருமே பேசுறது இல்லை. நீங்க உள்ளவை பாத்தீங்கன்னா தெரியும், எமர்ஜென்சி அப்படின்னா சின்ன அலுவலக அறையில்தான் எமர்ஜென்சியா இருக்கு. ஏன்னா அப்படிதான் அலுவலக அறையா தான் நம்ம கட்டணும். அப்போ நீங்க தேவையில்லாத விஷயத்த தன்னுடைய பிடிவாதத்திற்காக ஜெயலலிதா அவர்கள் அந்த விஷயத்த பண்ணினாங்க. அதை யாருமே அப்ப கேள்வி கேட்கல. அது மக்களுடைய வரிப்பணம், 1000 கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சு மக்களுடைய வரிப்பணத்தின் நம்முடைய தேவைக்காக ஒரு சட்டமன்ற அலுவலகத்தை கட்டுறதுக்கு அரசுக்கு உரிமை இல்லையா? அதுல என்ன தவறு இருக்கு? ஒருத்தர் கட்டின, இப்ப கலைஞர் அவர்கள் கட்டின அத்தனை பாலத்தையும் இன்னைக்கு வந்து எல்லாரும் பயன்படுத்திட்டு தானே இருக்காங்க. பாலத்தை இடிச்சுட்டு ஜெயலலிதா அவர்கள் போனாங்க. அதே போலதான் நீங்க வந்து இந்த நீங்க திடீர்னு அப்படியே ஐடியா கொடுத்துடாதீங்க சல்மா. நீங்க சொல்ற ஐடியா நல்லா இருக்குன்னு யோசிக்க போறாங்க. திடீர்னு இங்க வந்து உடனடியாக அதை மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த முயற்சியும் நடக்காது. சரி, ஓகே. அதை தாண்டி சில கேள்விகள் இருக்குதுன்னு அடுத்த சுற்றுல வரேன். நான் கேட்டது உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல. நான் முதல் சுற்றுல தினேஷ் பாத்ருடைய கருத்தை என்ன பதிவு செய்யலை, அதையும் பதிவு செய்துட்டு அடுத்த கேள்விக்குள்ள நான் வர்றேன். சல்மா, 120 நாளில் மக்கள் தங்களுக்கு ஒரு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் நம்புகிறார், திமுக தலைவர் நம்புகிறார். அது அவருடைய நம்பிக்கை, பாசிட்டிவ் டோன். ஓகே, இந்த 120 நாள்களில் அவர் செய்திருக்கக்கூடிய பல திட்டங்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கின்றன என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. எதிர்கட்சிகளை வரவேற்கிறார்கள், வெல் அண்ட் குட். ஆனால் இதுவே அளவுகோலா? என்றைக்கும் தமிழ்நாட்டில் இனி திமுக ஆட்சிதான் என்று சொல்வதற்கான அளவுகோலை நம்ம ஒரு 120-130 நாட்களுக்குள் அந்த மதிப்பீட்டை செய்வது அப்படிங்கிறது சரியான மதிப்பீடாக இருக்குமா? மீதம் இருக்கக்கூடிய ஆட்சியும் இந்த இதே ஸ்கேலில் நகரும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கையாக இருக்கலாம். அஃப்கோர்ஸ், அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா ஒரு நல்ல கேள்வி. இந்த 120 நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுகோல். என்னன்னா செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், வந்திருக்கக்கூடிய புது சட்டங்கள், இதை வச்சுதான் நம்ம வந்து மக்கள் வந்து அளவீடு செய்யறாங்க. நாங்களும் நானும் நீங்களும் மட்டும் இல்ல, பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்க இந்த அரசாங்கத்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பா வந்து பெண்களுக்கு இலவசமாக பஸ் பயணம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எத்தனை வேளாண் சட்டங்கள், தனி வேளாண் சட்டத்துக்கு தனி நிதிநிலை பட்ஜெட் போடுறோம். ரேஷன் பொருட்கள் 14 பொருட்கள் கொடுத்தோம். கொரோனாவுக்கு 4000, இங்க வந்து நான் வந்து அடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு மக்கள் எல்லா துறை மக்கள் எல்லா சகல மக்களையும் போய் சேரக்கூடிய ஒரு நல்ல திட்டங்கள் போக சேரக்கூடிய மக்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் எதை விரும்புறாங்க? தங்களுக்கு சாதகமாக தங்களுடைய சுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அல்லது பெட்ரோல் உடனே 3 ரூபாய் அது குறைக்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டின ஒரு அரசு இது. அப்ப எல்லா விதமான மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாக அது இருக்கும் பொழுது
பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு அரசு எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதுல என்ன தப்பு இருக்கு சார்? நான் காரை செல்வராஜ் வந்து கேள்வி வச்சுருந்தேன். திரு செல்வராஜ், இந்த திட்டங்களை தாண்டி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறது திமுக என்று அதிமுக வைக்கக்கூடிய தொடர் குற்றச்சாட்டு, குறிப்பா இன்னைக்கு திரு கே சி வீரமணி அவர்களுடைய வீட்டில் நடைபெற்ற. ஒரு நிமிஷம், இப்பதான் நம்ம அந்த எவ்வளவு பொருட்கள் எடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரைக்கும் வந்து எடுத்திருக்காங்க. மணல்ல இருந்து எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசு வந்துட்டு மிக நேர்மையான ஒரு அரசாக மக்கள் பாராட்டக்கூடிய அளவு நடந்துகிட்டு இருக்காங்க. நீங்க யாராலையும் மறுக்க முடியாது. சரி, ஓகே. சல்மா, யார் கட்டினது? செந்தில் சொன்னது போலதான், ஒருத்தர் கட்டின கட்டிடத்துக்கு வந்து இன்னொருத்தர் உரிமை கொண்டாடுறதுங்கிறது அவங்க வந்து தவறான ஒரு முன்னாரணமா இருக்கு. வந்து கோயம்பேடு வந்து மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையத்தை கலைஞர் அவர்கள் தான் அடிக்கல் நாட்டி கட்டினாரு. திறந்தது வந்து ஜெயலலிதா அவர்கள். ஆனா கலைஞர் அவருடைய பேரை சின்னதா வச்சுட்டு மிகப்பெரிய அளவுக்கு திறந்து வச்சப்ப தன்னுடைய பேரை போட்டுக்கிட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எப்பவுமே அல்பத்தனமா கலைஞரும் செஞ்சது கிடையாது. எங்களுடைய ஆட்சியில அந்த மாதிரி நடந்தது கிடையாது. எங்களுடைய தலைவர் இன்னைக்கு கூட முதலமைச்சர் வந்து நாகரிகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடியவர். எந்த பழிவாங்கல் நடவடிக்கையும் எந்த ஒரு இந்த போல அற்பத்தனங்களையும் செய்யக்கூடியவர் கிடையாது. கொஞ்சம் உச்சபட்ச நாகரிகத்தை எதிர்பார்க்கிறாங்களோ, ஒருவேளை நாங்க உங்க ஆட்சி காலத்துல கட்டுறதுக்குலாம் எங்க பேரை வச்சிடறோம், கொஞ்சம் அப்படியே விட்டுருங்களேன் அப்படின்னு உச்சபட்ச நாகரிகத்தை எதிர்பார்க்கிறாங்களான்னு தெரியல. அப்புறம் அமைச்சர்கள் மேலாம் ஏன் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்களான்னு தெரியல. அப்கோர்ஸ், அது உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் சொல்லப்பட்டிருந்த ஒன்றுதான். நம்ம நிறைவு சுற்றுலா இருக்கிறோம்.